அண்ட் ஆஃப் நாலு படங்கள் ஐ திங்க் மர்க்யூரி வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நீங்க நடிக்காத படம்ல. ஆமா கார்த்திக் தான். ஆமா ஆமா. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இப்போ அடுத்த படத்திலயும் யூ ஹேவ் யூ ஆல்ரெடி ஸ்டார்டட் ஷூட்டிங் ஃபார் இட். ஐ ஃபினிஷ்ட் இட். யூ ஹேவ். ஓகே ஓகே எக்ஸலென்ட். அண்ட் ஐ ரிமெம்பர் ஏதோ ஒரு இன்டர்வியூல யூ வர் மென்ஷனிங் இல்லையா இந்த கால் சென்டர்ல ரஜினிகாந்த் சார் இமிடேட்லாம் பண்ணிட்டு இருப்பேன் நான் ஒரு டைம்ல அப்படினட்டு. அண்ட் ஃப்ரம் தேர் டு நவ யா வெரி ப்ராவுட் இல்ல சொல்றது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வேடா யாரோ ஒரு கதை எழுதுற மாதிரி இருக்குல்ல உங்களை வச்சு லிட்டரலி ஒரு மேஜிக் மாதிரி லைக் ஃபீல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் நேராக பார்க்கும்போது அது லைஃப்ல பார்ப்போமான்ற ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருந்துச்சு. அது நேராக பார்த்து அவர் கூட உட்காந்து பேசுவோன்றது ஒரு மோர் தென் எனி திங் எனக்கு வந்து லைஃப்ல அது ஒரு பிக்கஸ்ட் மூமெண்ட்டை நான் பார்க்குறேன். அது தாண்டி நடிக்கிறதுன்றது ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இல்லை. அதுதான் ஓரளவுக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் அச்சீவ் பண்ண மாதிரி அச்சீவ்மெண்ட் அப்படின்னு. பட் ஆசைகள் ஒன்று கண்டிப்பாக நிச்சயமாக அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். பட் நான் என் ஆசையில் அது வந்து வந்து அவர் கூட எல்லாம் நின்று ஃப்ரேம்ல நிற்போமான்றது ஒரு ஒரு விஷயம்தான். அதுதான் நான் அதுவே இதுவே ரொம்ப ஓவர் ஆசைன்னு நான் ஃபீல் பண்றேன். நான் வந்து அவர் பார்க்கறது போதும் அவர் கூட ஒரு பத்து நிமிஷம் அவர் நேருக்கு நேரம் அப்படி அப்படி பார்த்தாலே அதுவே லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா நான் பாக்குறேன். இதுவும் தாண்டி இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆசை தான் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுதான். அந்த ஒரு இந்த ஒரு ஆ இருக்குல்ல உங்களுக்கு அவர் மேல அது அந்த ஒன்ஸ் ஷூட்டிங் ஸ்டார்டட் வாஸ் இட் ஹார்ட் ஃபார் யூ டு புஷ் தட் அவே அண்ட் யூ நோ பிகம் தி ஆக்டர் யூ ஆர்? இல்ல அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது ஆக்சுவலி. பட் நான் உள்ள வந்து அவர் கூட நடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரமிப்பு தான். அது வந்து சில விஷயங்கள் காது இது எதுவுமே வேலை செய்யாது. அந்த டைம்ல அவர் அப்படி பாத்துட்டே இருக்கும் போது வந்து இருக்கும் நமக்கு என்ன இந்த ஹேவிங் பீன் பார்ட் ஆஃப் இந்த ஷூட்டிங் ஆஃப் தி ஃபிலிம் இல்லை நிறைய இருக்கு. பட் இட்ஸ் டூ எர்லி டு டாக் நாட் அபவுட் தி ஃபிலிம் ஜெனரலி ஆஸ் எ திஸ் வாஸ் பர்టిక్యులர்லி நிறைய இருக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போதே அதுலேருந்தே நான் இன்னும் மீண்டல் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து இன்னும் இதெல்லாம் வந்து ஒரு மாய ஒரு ஃபீலாக தான் இருக்கு. அவர் கூட ட்ராவல் பண்ண விஷயம் எல்லாமே வந்துட்டு பட் அது அந்த ஃப்ரேம்ல வந்து நிற்கும் போது அந்த பயம் இது தான் இருந்தது. பட் நம்ம வந்து அந்த ஒரு ஒரு இதில் வந்து டேக்ஸ் அதிகமாக போச்சுன்னா அவர் அவர் ஆப்வியஸ்லி நம்மளால ஒரு நாள் டேக் போச்சாலும் பெரிய தப்பாது. ஸோ கரெக்டாக பண்ணும் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக பண்ணும். நம்மளால வந்து ஒரு மிஸ்டேக் நடக்கக்கூடாது. அதுவும் சார் கூட நிற்கும் போதுன்ற போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது எப்பவுமே உள்ள ஒரு ஒரு பயம் ஆணித்தனமும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்.